வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா வந்தாச்சு. இன்றைக்கி நம்மளுடைய உணவே மருந்து நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுங்கு. நுங்குன்னு எடுத்துக்கிட்டனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இந்த பனநுங்கு வந்து வெயில் காலத்தில் வரக்கூடிய ஒரு நுங்கு தான். அண்ட் நுங்கில் இருக்கக்கூடிய டேஸ்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நுங்கில் நிறைய சர்பத் அந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடும். நுங்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, அதை வந்து அப்படி தோலை உரித்து சாப்பிட்றது தான் கஷ்டம். இல்லை பனை காயோடு தரும்போது அதை அப்படியே கையை விட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இவ்வளோ தூரம் அது சொல்லும் போதே எனக்கு அப்படியே நாக்கில் சூறுது. அந்த அளவுக்கு அதனுடைய டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது வந்து அவ்வளோவா கிடைக்காது. இதோட அடுத்த சம்மர் சீசனில் தான் அதிகப்படியாக கிடைக்கும். நுங்கில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் அதிகப்படியான விட்டமின் ஏ, கே எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதில் வந்து குட் ஃபேட்டும் வந்துருக்குதுங்க. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறையா இருந்தாலும் இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய பாடிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் வந்து ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை, இந்த முக்கியமாக இந்த சம்மர் சீசனில் வெயில் காலத்தில் வரக்கூடிய உஷ்ணத்தை வந்து நம்ம உடம்பில் சீர் பண்ணுறதுக்கு சமமான அளவில் வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதாவது இந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லாம் வரும், அதாவது அம்மை நோய்கள் நிறைய பரவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நோய்கள்லேருந்து நம்மளை தடுக்கிறதுக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம உடம்புல அதிகப்படியான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கும் இந்த நுங்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க. ஏன்னா பாடி வந்து ஹீட் ஆகும் போது தான் உங்களுக்கு இந்த பாக்ஸ்லாம் வந்து வரும், அந்த மாதிரி டிசீஸ் வரும். அதுலேருந்து நம்மளை வராமல் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு இந்த நுங்கு இருக்குது. அது வராமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்கணும், நம்மளுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும். இம்யூனிட்டி பவர் இந்த இம்யூனிட்டி பவரோடு சேர்ந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இதில் அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் லெவலும் வந்துட்டு இருக்குது. அதாவது நம்ம ஒரு மாதிரி சோர்வாக இல்லாமல் நம்மளை வந்து ஒரு சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. இந்த நுங்கு வந்து சின்னதில் இருந்து, அதாவது சின்ன வயசில் இருக்கிறவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடக்கூடியது. இந்த நுங்கில் வந்து வெறும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சூடுக்காக மட்டும் இல்லாமல் இந்த பித்தம் கபம் இந்த மாதிரியான விஷயத்துலேருந்தும் நம்மளை வந்து கரெக்டாக பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கும் நுங்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க. அண்டு இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிடலாமா? அஃப்கோர்ஸ் சாப்பிட்லாம். இது வந்து நேச்சுரல் சுகர் இருக்கிறதுனாலையும் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுனால அந்த அளவுக்கு சைட் எஃபெக்டோ இல்லைன்னா வந்து சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம பிளட் சுகரில் வந்து அந்த அளவுக்குலாம் ஏறி போகிற அளவுக்குலாம் இதில் வந்து சுகர் லெவல் கிடையாது. அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்லாம். ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, கால்சியம் இருக்குது. அதனால நீங்கள் வந்து நுங்கு சாப்பிட்லாம். நுங்கு வந்து பனை மரத்துலேருந்து தான் வரக்கூடியது. ஸோ பனை மரம் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தோடு இருக்கலாம், வெல்த்தோடு இருக்கலாம் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் அந்த பனை ஓலையிலேருந்து இருக்கட்டும், இல்லை பனை மரத்துலேருந்து வரக்கூடிய இந்த நுங்காக இருக்கட்டும், நுங்குக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நன்மைகள் தான். அவ்வளவு நன்மைகளும் இருக்கிறதுனால தான் வந்து பனை மரம் வச்சவங்க எப்பவுமே கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பனம், இந்த பனையிலேருந்து வரக்கூடிய இந்த நுங்கும் வந்து நம்மளுடைய உடம்புக்கும் நல்லது தாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு, ஜீரண சக்தியை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஏதாவது ஜீரணமாகறதுக்கும் ஜீரண சக்தியை வந்துட்டு உங்களுக்கு இன்டெஸ்டைனை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்டு நுங்கு வந்து நீங்கள் வெறும் ஒரு உணவாக உள்ளே சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஸ் ஆப்பிள் சொல்லும்போது ஒரு ஆப்பிள் வந்து டெய்லியும் நம்ம சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு நம்ம உடம்பு நல்லாயிருக்கும், டாக்டர்கிட்ட போகாமல் அப்படின்னு ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நுங்கு நீங்கள் சாப்பிட்றதுனாலையும் உங்களுடைய உடம்புக்கு தேவையான நன்மைகள் நிறையவே இருக்குது. நீங்களும் வந்து எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் போகாமல் வீட்டில் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது வந்து ஒரு ஐஸ் ஆப்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி, குளிர்ச்சின போது கோல்டு வந்துடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்கள் உடம்பை வந்து சீராக கரெக்டாக எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த குறிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு குறிப்போட அடுத்த உணவை மருந்து நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.